வணக்கம். இன்னைக்கு பரபரப்பாக பங்களாதேஷ் அணிக்கு எதிராக நடந்த ரொம்ப முக்கியமான 4வது T20 வேர்ல்டு கப் ஆட்டத்தில் நம்ம இந்திய அணி கடைசி ஓவரில் வெறும் 6-6 ரன் வித்தியாசத்தில் ஒரு த்ரில்லரான வெற்றியை அடைஞ்சு செமிஃபைனலை இப்போ ஏறக்குறைய உறுதி செய்திருக்காங்க. இப்படி இருக்க 44 பந்துக்கு 64 ரன்கள் எடுத்த விராட் கோலி அவருக்கு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய அணி பக்கம் ஆட்ட நாயகன் விருது தரப்பட்டிருக்கு. இப்படி இருக்க இந்த விருதை வாங்க வந்திருந்த விராட் கோலி உண்மையான ஆட்ட நாயகன் நான் கிடையாது அப்படின்னு சொல்லி பங்களாதேஷ் அணியை செம்மையாக பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர் பேசி கலாய்ச்சிருக்காரு. அதாவது போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் விருதை வாங்க வந்திருந்தப்போ விராட் கோலி அவர் சொன்னது என்ன அப்படின்னா, பங்களாதேஷ் அணியின் லிட்டன் தாஸ் அவர் என்னோட ரொம்பவே நல்லா இந்த ஆட்டத்தில் பேட்டிங் பண்ணார், ஆனால் அவருடைய பேட்டிங் இந்த ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணிக்கு பலன் அளிக்காமலேயே போயிருச்சு அப்படின்னு பங்களாதேஷ் அணியின் பேட்டிங்கை பற்றி விராட் கோலி பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் முதல் 7 ஓவர் வரைக்கும் கண்டிப்பாக இந்த ஆட்டத்தில் பங்களாதேஷ் அணி அவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் ரொம்பவே அதிக அளவில் வாய்ப்புகள் இருந்தது, மழை மட்டும் இந்த ஆட்டத்தில் குறுக்கிடாமல் இருந்திருந்தா நிச்சயமாக இந்த ஆட்டத்தில் நாங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாக இருந்தது. அதே போல் 2 பாதியில் மழை விட்டதுக்கு அப்புறமா தூங்கின ஆட்டத்தில் எங்களால் இந்த ஆட்டத்தில் நல்லாவே கம்பேக் கொடுக்க முடிஞ்சுது. அதனால் இந்த ஆட்டத்தில் என்னுடைய பங்களிப்பை விட மழை குறுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆட்டம் தூங்கினதுக்கு அப்புறம் தான் இந்திய அணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. அதனால் நிச்சயமாக மழைக்கு நாங்கள் இந்த ஆட்டத்தில் ஜெயிச்சதுக்கான நன்றியை சொல்லியே ஆகணும் அப்படின்னு விராட் கோலி பிரசன்டேஷன் ஏரியாவில் அவருடைய விருதை வாங்கிக்கிட்டு இந்த விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதே போல் கோலி அவருடைய இந்த பேச்சை கேட்ட பங்களாதேஷ் அணியின் வீரர்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தத்துடனும் சோகத்துடனும் காணப்பட்டாங்க. ஸோ கோலி அவருடைய இந்த ஸ்பீச்சை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.